இன்னைக்கு புளியோ பருப்போ சேர்க்காம ஒரு வெள்ளரி குழம்பு செஞ்சு பார்ப்போமா? வெள்ளரிக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். வெள்ளரிக்காய் இந்த மாதிரி தோல் உரித்து கொட்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். உப்பு, மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 மிளகாய் வத்தல், 1 சின்ன தேங்காயில் 1 மூடி தேங்காய், கருவேப்பிலை, சமையல் எண்ணெய், கடுகு. நறுக்கின வெள்ளரிக்காயில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி, முழுகிற அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும், வேகணும். அடுப்பில் சின்ன ஒரு வாணாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு, மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, இதை போட்டு இந்த கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை சின்னதாக வச்சு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, தாளிக்கிற சூப்பு வந்து வச்சு மீதிய இதை போட்டுடலாம். வாசனை வர்றது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். இதையும் இந்த மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திருப்பி அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம், ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ரத்தா வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டோம். வெந்துடுச்சு, கிளாஸியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அரைச்சதை இதில் சொட்டிடலாம். கலரி கொடுத்துடலாம். திக்காக இருக்கு இல்லையா. இப்போ இந்த தண்ணி ஊற்றி இதையும் ஊற்றிடலாம். பொதிச்ச உடனே நல்ல திக்னஸ் வந்துடும், நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கையில் வச்சு நல்லா கலரி கொடுக்கலாம். அப்பப்போ கலரி கொடுங்க. கொதிக்கிறது வரைக்கும் நல்லா திக்காயிடும். நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்க விடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் கொட்டிடலாம். வெள்ளரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.